தமிழ் சினிமா மட்டும் இல்லை, நம்ம தமிழக மக்களும் நல்ல கலைஞர்களை என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு தீப்பெட்டி கணேசன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க இந்த மாற்றம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம சினி உலகம் வலைதளத்தில் தீப்பெட்டி கணேசன் அவரோட வாழ்க்கையில் தற்போது ஏற்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய கவலைகளையும் சங்கடத்தையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த காணொலியை பார்த்து ஏகப்பட்ட நல்லுள்ளங்கள் படைத்த மனிதர்கள் நிறைய உதவிகள் அவருக்கு செஞ்சாங்க. எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே நானே என் வாயால் நன்றி சொல்லணும்னு தீப்பெட்டி கணேசன் அவர்களோட அழைப்பால் எடுக்கப்பட்ட நேர்காணலே இது. இது ஒரு தனி மனிதனுடைய தன்மானத்தை இழந்து என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பூரிச்சு போன ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து இந்த மாதிரி நான் லாரன்ஸ் பேசுகிறேன்னா, எனக்கு அவங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்க கூட காசு இல்லாமல் கேட்பாங்க ரோட்டில் வரும்போது. அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு வாங்கி தர முடியல. இன்னைக்கு என் பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு அவன் கேட்குற எல்லாம் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது, நான் இன்னைக்கு இப்போ எழுந்திரிச்சு இவ்வளோ தூரம் நான் உட்காந்துருக்கேன்னா, சினி உலகம் இல்லைன்னா நான் உண்மையாக சொன்னால் எனக்கு இவ்வளோ என்ன அறியாமல் ஒரு ஃபீல் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் சார் சொன்னார், அழுக தம்பி, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தின விஷயம். மக்கள்லாம் எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணுவாங்களான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் திரும்ப திரும்ப கால் பண்ணி இப்போ கூட கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. இனிமேல் கவலைன்றது எனக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பயுமே கம்மியாக இருக்குது. ரொம்ப நன்றி சார் லாரன் சார். கண்டிப்பாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் அஜித் சார். அந்த இது வந்தால் நானே எந்திரிச்சு நடந்து ஓடிடுவேன் போல. வணக்கம் சார். வணக்கம், நான் தான் உங்கள் தீப்பெடி கணேசன் பேசுகிறேன். சினி உலகம் சேனலுக்கும் சினி உலகத்தோட வியூவர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்த தீப்பெட்டி கணேசனுக்கும் இப்போ இருக்க கணேசனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் உணர்றீங்க? 10 நாளைக்கு முன்னாடி இருந்த தீப்பெட்டி கணேசன் பார்த்தீங்கன்னா ஒரே படுத்த படுக்கை தான். என்னால் வந்து எந்திரிச்சு உட்காரவோ எதுவுமே முடியாது. படுத்தா அதாவது 2 மாதமாகவே அந்த 60 நாள்ன்றது வந்து நான் கிட்டத்தட்ட அது வந்து பல வருடங்களாக படுத்திருந்தால் எப்படி இருப்போம், அவ்வளோ ஒரு கவலைகள். என்னால் எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எந்திரிச்சு உட்காந்து ஒரு வாரமாக தான் உட்காரவே முடியுது. அதுதான் இப்போ உள்ள அந்த மாற்றங்கள். நீங்கள் உண்மையிலே எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு இவ்வளோ உதவிகள் வரும்னு? இல்லை, கண்டிப்பாக நான் இதை எப்படி சொல்லணும்னே எனக்கு தெரியல. நான் இவ்வளோ தூரம் எனக்கு எல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட பேர். அவங்களுக்கெல்லாம் நான் என்ன நன்றி கடன், நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. எனக்கே ஒரு கவலையாக தான் இருக்குது. உங்களை முதல்ல திகைக்க வச்ச ஒரு ஃபோன் கால் இல்லை ஒரு உதவி யார்கிட்ட இருந்து வந்தது? எனக்கு என்ன அறியாமே நான் ரொம்ப வந்து பூரிச்சு போன ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து இந்த மாதிரி நான் லாரன்ஸ் பேசுகிறேன்னா, எனக்கு லாரன்ஸை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. நான் நேரில் நம்ம ஒரு ஏன்னா என் கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நான் சாரோட நான் அந்த படம் பண்ணேன், நான் சாரை போய் பார்த்தேன் அப்படி இப்படின்னு. எனக்கு சாரோட குரலை கேட்டோடனே எனக்கு அப்படியே ஒரு என்ன அறியாமல் ஒரு ஃபீல் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் சார் சொன்னார், அழுதா தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் இருக்கேன், அதெல்லாம் நீ எந்த கவலையும் படாதன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களை ரொம்பவே ஊக்கப்படுத்தின ஒரு நபர் இல்லை ஊக்கப்படுத்தின ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? இந்த விஷயத்தில் வந்து என்னை இவ்வளோ தூரம் என்னை ஊக்கப்படுத்தினது வந்து என் பசங்க தான். ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த என் பிள்ளைங்க எப்படின்னா, ஒரு பால் வாங்க கூட காசு இல்லாமல் ஒரு அவங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்க கூட காசு இல்லாமல் கேட்பாங்க ரோட்டில் வரும்போது. அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு வாங்கி தர முடியல. இன்றைக்கி என் பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு அவன் கேட்குற எல்லாம் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் கேட்குற ஒரு ஒரு பொருளும்
அது என்ன வரணும் எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் இப்போ நான் வாங்கி கொடுக்குறேன். அது அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தின விஷயம். வெளிப்படையாக சொல்லணும்னா யார் பக்கம் இருந்து அதிக உதவிகள் வந்துச்சு, சினிமா துறையா அல்லது பொதுமக்களா? உதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டருந்தும் சினிமா துறையிலேருந்தும் எனக்கு நிறையா உதவிகள் வந்திருக்கு. மக்கள்லாம் எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணுவாங்களான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அதாவது உலகத்தில் இவ்வளோ நல்லவங்க இருக்காங்களா, ஐயோ அப்பா கடவுளே அப்படின்னு என்னறியாமல் என்னை வைக்கிற அளவுக்கு என்னை மக்கள் ஒரு மாதிரி என்னை பண்ணிட்டாங்க. மக்களும் சரி சினிமா துறையில் இருக்கவங்களும் சரி, எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்ததே மக்களும் சினிமா துறையும் அவங்களும் தான். இந்த கடைசி 10 நாளில் உங்களால் மறக்க முடியாத ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்ட தருணம் எது? இந்த 10 நாளில் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் சார் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது இன்ட்ரிவ் எடுத்துக்கிட்டு இன்ட்ரிவ் போயிட்டுருக்க டயத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் சாரே கால் பண்ணுறாரு. அவர் இப்போ கேட்குறாரு, இப்போது இன்ட்ரிவ் போயிட்டுருக்கும் போது கால் பண்ணி, தம்பி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா தம்பி, இப்போ உடம்பு எப்படி இருக்குது, நான் பண்ண உதவிகள்லாம் உனக்கு வந்து சேர்ந்துச்சா, பசங்க என்ன பண்ணுறானுங்க, பசங்களுக்கு படிப்பு என்ன படிச்சுட்டு இருக்கானுங்க, இனிமேல் அவங்கள எந்த கவலையும் படாத, நான் படிக்க வைக்கிறேன், நீ எந்த இதுவுமே பண்ணாத அப்படின்னு. அவர் ஃபோனை நான் இப்போ எதிர்பார்க்க கூட இல்லை, ஏன்னா அவங்க உதவி பண்ணிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப கால் பண்ணி இப்போ கூட கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. இனிமேல் கவலைன்றது எனக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பயுமே கம்மியாக இருக்குது. ரொம்ப நன்றி சார் லாரன்ஸ் சார். சார் என்ன சொல்கிறார், நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி உங்களை பார்க்க முடியுமா சார் அப்படின்னு. ஒன்றும் நீ கவலைப்படாதீங்க, இந்த கொரோனா முடிஞ்சோன்னே நானே உங்களை வந்து பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லி எப்படியாவது நான் உங்களை ரெடி பண்ணி நீங்கள் என்னை பார்க்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி தருவேன் இருக்காரு லாரன் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதனால் நான் வைக்கிற வேண்டுகோள்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர், அதை சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பேர் நிறையா உதவிகள் நீங்கள் பண்ணிட்டீங்க. அதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான சில நபர்கள் மட்டும் இருக்காங்க, அவங்க பேரை மட்டும் நான் சொல்கிறேன். மற்றவங்க பேரை சொல்லலன்னு யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா இவங்க மெயினாக பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க பேரெல்லாம் மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். டேமின் மரிய பிரகாசம், பூச்சி முருகண்ண, அப்புறம் குபேரன் கோவில் நம்ம கிருஷ்ணன் சார், அப்புறம் ஸ்ரீமன் சார், காளி வெங்கட் சார், அப்புறம் நம்ம அங்காடித்தரு சிந்து மேடம், ஆக்டர் துரசாமி, கொக்கிக்குமார் சார், அப்புறம் தீனான்னு சொல்லி ரோபோசங்கர் சார் அவங்க ஒய்ஃப் வந்து பண்ணாங்க, அப்புறம் பிரேம் சார், அப்புறம் பாபி சினிமா அவங்க பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஸ்னேகன் சார், ஏஆர் ரமன் சார் ஆஃபீஸ்லேருந்து பண்ணாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா லாரன்ஸ் சாரை மறக்கவே முடியாது எத்தனை தடவை சொன்னாலும். அது போக டாக்டர் சரவணன் சார், அப்புறம் பிவாசு சாரே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நீ எது கவலைப்படாதுன்னு, அவங்க எனக்கு பிவாசு சாரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். யார் பேர் விட்டுருந்தா தயவுசெய்து பேர் சொல்லலன்னு தப்பாக மட்டும் நினச்சிக்கிறாதீங்க, நினச்சிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் பேர்லாம் சொல்லாதீங்க, நான் பண்ணுன்ற விஷயமே தெரியக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க, ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. இந்த கொரோனா முடிவடைஞ்சதும் நீங்கள் சந்திக்க ஆசைப்படுற முதல் நபர்னால் யாரை சொல்வீங்க சார்? இந்த கொரோனா முடிஞ்சோன்னு நான் சந்திக்கணுன்ற ஆசைப்படுற நிறைய பேரை, அதாவது சினிமா துறையில் நிறைய பேரை நான் பார்க்கணுன்னு ஆசை தான். இல்லைன்னு சொல்ல, இப்போ வந்து லாரன்ஸ் சார் சொல்லியிருக்காரு நான் அஜித் சார் இந்த மேட்டர் நான் கொண்டு போயிட்டேன்றது சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு அஜித் சார். கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு ரொம்ப ஒரு, அதாவது இன்னும் தெரில, அவர் அந்த இது வந்தால் நானே எந்திரிச்சு நடந்து ஓடிடுவேன் போல். அந்த ஒரு விஷயம் என் காதுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் நன்றிகள் சொல்லனா யார் யாருக்கெல்லாம் சொல்வீங்க? என் கைக்கு உண்மையாக, அதாவது என் கூட பிறந்த அண்ணனோ இல்லை அப்பாவோ யாராக இருந்து பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. ஒரு அண்ணனாவோ எனக்கு ஒரு எங்கள் அப்பாவோ, எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண அண்ணன் வந்து முத்தண்ணன். எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்க இப்போ இருக்க அம்புடு கஷ்டப்படுறேன், அவர் ஃபோன் பேசும்போதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவ்வளோ பேர் ஃபோன் அடித்து இவர்கிட்ட தான் கேட்குறாங்க,
இந்த மாதிரி அரிசி வந்துருச்சா அங்கே வந்துருச்சான்னு அவ்வளோ கஷ்டத்துலேயும் எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப நன்றி. எனக்கு தெரிய வார்த்தை சினி உலகம் யூடியூப் சேனலுக்கும் அதன் நிர்வாகத்திற்கும் மற்றும் இந்த கொரோனா காலத்தில் ஓடோடி வந்து இந்த உதவிக்கு வந்த அண்ணன் பிஆர்ஓ திரு அசோக் அவர்களுக்கும் மற்றும் அதனுடைய ஒளிப்பதிவாளர் திரு அறிவு அவர்களுக்கும் மற்றும் இந்த ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்டா பொதுமக்களுக்கு ஃபஸ்ட் சொல்ல இவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இது உலகத்துக்கு போச்சு. இவருடைய சூழல், இவர் நான் முத முதன் வந்து பார்க்குறப்போ என் சகோதரியோட குழந்தைகள் இந்த சூழலில் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு நார்மலாக இருக்கிறப்பவே ஒரு பெண் வெளியில் போய் ஒரு கடன் சொன்னால் அதனுடைய தாக்கம் மற்றவருடைய பார்வைகள் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எங்களை கூப்பிட்டு அசோக் சார் கேட்குறப்ப கூட மறுத்தோம். இது ஒரு தனி மனிதனுடைய தன்மானத்தை இழந்து கேட்குற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் சொன்ன நிகழ்வுகள் நேரில் எங்களை வந்து பார்த்துட்டு, இல்லை இதன் மூலமாக அவருக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும், அந்த உதவி பண்ணலாமே அப்படின்னு சொன்ன கேட்டார். அந்த உதவி வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருந்து ஒவ்வொருத்தரும் ஃபோன் மூலமாக சினி உலகத்தை பார்த்துட்டு தொடர்பு கொண்டு இவருக்கு உதவி செஞ்சாங்க. அத்தனை உதவிகளுக்கும் உங்களுடைய அனைவருடைய பாதம் பணிந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரு ஊரடங்கு உத்தரவு உலகம் முழுவதும் ஒவ்வொருத்தரும் பெரிய தொழிலதிபர்களே முடங்கி போயிருக்கிற இந்த காலத்தில் உதவி செஞ்சுருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக சில பேரை சொல்லணுன்னா, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருந்தார் ஒருத்தரெலாம், அவர் என்னால் ஒரு 200 ரூபா இந்த உதவி பண்ணுறேன், நான் சினி உலகத்தில் இதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு விவசாயி ஃபோன் பண்ணி, எனக்கு விவசாயமே இல்லைங்க ஆனால் என்னால் முடிஞ்ச ஒரு 300 ரூபா அனுப்பிச்சுட்றேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் வார்த்தைகள் இல்லை. இன்றைக்கி இவரோட குழந்தைகள் நான் முதன் வந்து பார்க்குறப்போ அந்த ஓரமாக அவங்க துவண்டிருந்த காட்சியும், இன்றைக்கி அந்த குழந்தைங்க என்னட்ட ஏதோ ஒரு உறவுக்குள்ளே வந்த மாதிரி என்னை கையை பிடிச்சிட்டு ஓடி வந்து விளையாடுறதும், இந்த மாற்றத்தை ஒரு உலகம் நினைத்தா ஒரு தனி மனித வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நினச்சேன். அது உங்கள் சினி உலகம் மூலமாக மாற்றிருக்கேன். இந்த உதவி வந்து நான் இதோடு நான் நிறுத்திட மாட்டேன். நான் என்னால் எவ்வளோ தூரம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் நான் உன்னை ட்ராவலில் கூப்பிட்டு போக முடியுமோ நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு பக்கபலமாக சொல்லியிருக்காரு. இப்போ கூட ஒரு ஃபோன் அடித்தா பக்கத்தில் தான் இருக்காரு. யாருக்கு எல்லாத்துக்கும் அவங்கவுங்களும் வேலை இருக்கும், வேலை இருக்குன்ற ரெண்டாவது பட்சத்தில் இந்த கொரோனா இது இதுன்னு இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணி அண்ணன் அப்படின்னா உடனே உடனே வீட்டுக்கு வந்துடுறாரு. ரெண்டாவது நான் கூட இன்ன வரைக்கும் அவ்வளோ ஃபோன் அடிக்க மாட்டேன். அண்ணன் எத்தனை தடவை ஃபோன் அடித்து, காலையில் மாத்திரை சாப்பிட்டியா, மதியம் மாத்திரை சாப்பிட்டியா, நைட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் கூட அவ்வளோ தூரம் எங்கள் அம்மா அப்பா கூட அவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணி கேட்கல. அவர் சாப்பிட்டேன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு, நம்ம கூட ஒருத்தர் இருந்தால் நம்மளுக்கு ஒரு தைரியம்னு ஒன்று இருக்கும்ல, அது எனக்கு வந்து இவர் அண்ணன் வந்தனால தான் எனக்கு அந்த தைரியமே வந்துச்சு. ரெண்டாவது நான் இன்றைக்கி இப்போ எழுந்திரிச்சு இவ்வளோ தூரம் நான் உட்காந்துருக்கேன்னா, சினி உலகம் இல்லைன்னா நான் உண்மையாக சொன்னால் எனக்கு இவ்வளோ பண உதவியாக இருக்கட்டும், ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், இவ்வளோ தூரம் எனக்கு கிடச்சிருக்குமான்றதே தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அசோகனை கேட்கும்போது அது அண்ணன் சொன்ன மாதிரி தான் நானே சொன்னேன், அண்ணன் எதுக்குண்ணே வேணாண்ணே அப்படின்னேன். அப்புறம் தான் அசோகனை வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லி, இல்லை பண்ணுனா உங்கள் வாழ்க்கையே மாறும்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ தூரம் என் வாழ்க்கை மாறுன்றது எனக்கு தெரியல. அப்படி நான் அந்த தவிர்த்ததற்கு பிஆர் அசோகனன்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ரொம்ப மன்னிச்சுக்கோனேன். அண்ணனுக்கு என் வாழ்நாள் சாகுற வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன், அது மட்டும் நான் சொல்லியே ஆகணும். நம்ம இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் இந்த நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க. இவருக்கு ஏதாவது ஒரு சின்ன பட வாய்ப்புகள் கிடைச்சா இவருடைய வாழ்க்கை இன்னும் மாறுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அவருடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. சின்ன சின்ன ரோல் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஒரு நாள் ரெண்டு நாளை வச்சு நான் வீட்டை ஒரு மாதம் இந்த மாதிரி நான் ஓட்டிடுவேன். தயவுசெய்து சார், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு, அதாவது ஒரு சின்ன சின்ன வாய்ப்பாக கொடுத்தீங்கன்னா நான் அதை பிடிச்சி நான் எப்படியாவது வந்துடுறேன் சார். எனக்காண்டி வாய்ப்பு மட்டும் கொடுங்க சார். நான் அதான் சார் ரொம்ப கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். சினி உலகத்துக்கு ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் எனக்கு உதவி பண்ண எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. இன்றைக்கி என் குழந்தைய என் பொன்னாடி பிள்ளைலாம் நல்லா இருக்குன்னா அதுக்குள்ளே நீங்களே தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி.
எந்த இடத்துல கொரோனா இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல எங்களை அனுப்புகிறாங்க. போயிட்டு அதெல்லாம் பெருக்கி அதெல்லாம் வாரணும், நீங்கள் தான் எடுக்கணும், அந்த கவர்லாம் எடுக்கணும்னு சொல்லி வண்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. எந்த நேரத்துக்கு என்ன ஆகணும் சொல்ல முடியாது. நாங்கள் உயிரை நாங்கள் எங்கள் உயிர் போனால் கூட பரவாயில்ல, எங்கள் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், எங்கள் உயிர் போகிறோம்.